பரிசுத்தமாவது எப்படி? அது இன்றைய கேள்வி. பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை அடைந்த உடனே யாருமே பாவமே செய்யாத பரிசுத்தராக மாறுவதில்லை. பரிசுத்தம் என்பது ஒரே நாளில் அப்படி மேஜிக் மாதிரி கிடைக்கிற ஒரு காரியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னால், பாவ மன்னிப்பை பெறுகிறதுக்கு முன்னால், மனுஷர்களாக இருக்கிற நாம் எல்லாருமே பாவம் செய்கிறவர்களாக இருந்ததுனால, பாவம் செய்கிற எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:34 அதை பார்க்குறோம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொன்னால், அடிமைனா என்னென்ன அவனுக்குன்னு சொல்லி இஷ்டம் போல் செய்ய முடியாது. ஸோ பாவத்துக்கு அடிமையாக இருந்தான்னு சொன்னால், அவன் இஷ்டம் போல் இனிமேல் நான் பாவம் செய்ய முடியாது, நான் இனிமேல் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம், நான் இனிமேல் இந்த தீய பழக்கங்கள்லாம் செய்கிறதில்லை, நான் இதில் ஈடுபட மாட்டேன், அதில் ஈடுபட மாட்டேன்னு தீர்மானங்கள் எடுப்பாங்க. தீர்மானங்கள் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், ஒரு பாவத்திலேருந்து இன்னொரு பாவத்துக்கு ஜம்ப் பண்ணுவாங்க, அதுலேருந்து இன்னொன்று போவாங்க, அதுலேருந்து இன்னொன்று போவாங்க. ஒரு நாள் வரும் எந்த பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே பாவத்துக்கு திரும்ப வந்துடுவாங்க. செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு சொல்லுவாங்க. சுற்றி சுற்றி தான் வருமா, நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது ஊர் போய் சேராது. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவனுடைய நிலையும் அது தான். அவன் அதுக்குள்ளே கட்டப்பட்டு இருப்பான், பாவத்துக்கு உள்ளே தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான் வழி, அதுலேருந்து பிரேக் ஆகி வெளியே வர்றதுன்றது கூடாத காரியமாக இருக்கும். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36 ஆண்டவர் அதிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும்னு சொல்கிறார். அதிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்குமா? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ எப்படி விடுதலை கிடைக்கும்? நான் விடுதலை பெற்றேன், நான் விடுதலை பெற்றேன், நான் இதை செஞ்சால் விடுதலை ஆகிடுவேன், அதை செஞ்சு விடுதலை ஆகிடுவேன்னு எவ்வளவோ விதங்களை ட்ரை பண்ணுறாங்க. விடுதலையே கிடைக்காது. ஒன்றுலேருந்து விடுதலை பெற்று இன்னொரு பாவத்தில் இருப்பாங்க. ஆனால் குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. ஏன்னா அந்த பாவத்துக்கு உண்டான விலை கிரயத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். பாவத்தை மன்னித்து அதை எடுத்து போடுறதுனால நாம் அதிலேருந்து விடுதலை பெறுகிறோம். இப்போ இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற்ற பின்னாடி ஒரு ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்டை இமேஜின் பண்ணிக்கங்களேன். அந்த அடிமைகளை விற்கிற அந்த ஒரு சந்தையில் அடிமைகளுக்கு எஜமான ஒருத்தர் இருக்கிறான். அவங்ககிட்ட இன்னொருத்தன் போய் அந்த அடிமைக்குள்ளே காசை கொடுத்து அந்த அடிமையை வாங்குகிறான். இப்போ இந்த அடிமை அந்த அடிமைகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தால அந்த வியாபாரி, அவங்ககிட்ட இருந்து இவனுடைய ஓனர்ஷிப்புக்குள்ளே வந்துடுறான். அப்போ அங்கே அடிமையாக இருந்தவன் இங்கே அடிமையாக இருக்கிறான். இப்போ அடிமையுடைய நிலை என்ன மாறிச்சு? ஒன்றும் மாறலை, ஓனர் தான் மாறி இருக்கிறார். ஆண்டவராக இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்போது காரியம் அப்படி கிடையாது. பாவத்துக்கு அடிமையாக இருந்தவங்க நீங்கள் இனிமேல் அவருக்கு அடிமைங்கிற அந்த கணக்கே கிடையாது. உங்களுக்காக அந்த விலையை கொடுத்து அந்த அடிமைத்தனத்தை மீட்டுட்டு வந்து வெளியே வந்து உங்களை ஃப்ரீயாக விட்டுறார். எப்போ இனிமேல் நீ ஃப்ரீ, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோன்னு சொல்லி அவர் அப்படி நம்மை சுதந்திரமாக விட்டுறார், சுயாதீனமாக விட்டுறார். அவர் அப்படி சுயாதீனமாக விடலைன்னா முன்னாடி பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்ம இப்போ நீதிக்கு அடிமையாக இருக்கணும். நல்லது மட்டும்தான் செய்ய முடியும், இனிமேல் பாவமே செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு வரணும். தேவன் நம்மை அப்படி வைக்கிறதில்லை. முன்னாடி பாவத்துக்கு அடிமையாக இருந்தவர்களை அவர் விடுதலையாக்கி சுயாதீனமாக விட்டுறார். இப்போ இந்த சுயாதீனமாக விட்டவங்க பாவம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்களே ஒழிய பரிசுத்தராயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பரிசுத்தம் ஆகுதல் என்கிறது ஒரு ப்ராசஸ். அது அந்த பாவ மன்னிப்பை பெறும்போது ஸ்டார்ட் ஆகிற ப்ராசஸ். ஸ்டார்ட் ஆகிற ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா, நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகிற வரைக்கும் அதுக்கு தொடர்ந்து வந்து நாம் இந்த பூமியிலேருந்து கடந்து போகும்போது அது கம்ப்ளீட் ஆகும். அந்த ப்ராசஸ் அது வரைக்கும் நடக்கிற ஒன்று, அது பரிசுத்தம் ஆகுதல் என்கிற ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த பரிசுத்தம் ஆகுதல்ங்கிறது அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும்போது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் நீதி தான் செய்வேன்னு சொல்லி நான் தெரிந்து கொள்ளணும். நான் தெரிந்து கொண்டு நான் நீதி செய்கிறவனாக மாறும்போது, நான் நீதி செய்ய 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 பரிசுத்தம் ஆகி கொண்டே வந்து கடைசியில் நித்திய ஜீவனை போய் சேர்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே யாருமே இம்மீடியட்டாக பரிசுத்தவான்களாக மாறிடுறதில்லை, இனிமேல் பாவமே செய்யாதவர்களாக மாறிடுறதில்லை. இப்போ நான் 50 பொய் சொல்கிறவனாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்ட அன்னையிலேருந்து பொய்யே சொல்லாத ஒரு பரிசுத்தனமாக நான் மாறிடுவேன்னு சொல்ல முடியாது.
என்னை அறியாமல் நான் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில சூழ்நிலைகளில் பொய் சொன்னால் தான் எனக்கு நல்லதுன்னு சொல்லி நினச்சி நான் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, என்னுடைய பழைய அந்த தன்மை என்னோட இருக்குது. அது என்ன, அது மறுபடியும் விழ தள்ளிக்கிட்டே இருக்கும். நான் முன்னாடியும் பாவம் செஞ்சேன், இப்பயும் பாவம் செய்கிறேன், அப்புறம் என்னங்க ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் இதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? முன்னால் நான் பொய்யை வேண்டி விரும்பி செஞ்சேன், திட்டமிட்டு செஞ்சேன், எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்னால் நான் பொய் பேசணும்னு சொல்லி விரும்பலை, நான் விரும்பி செய்யலை. ஆனால் என்னை அறியாமல் செய்கிறது உண்டு. நான் அடிக்கடி அதில் விழுந்து போனால் கூட, ஒவ்வொரு தடவை நான் விழும்போதும் ஐயோ இனிமேல் நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் எழும்புகிறேன். அப்படி நான் தொடர்ந்து கண்டினியூ ஆகும்போது, ஒரு நாள் நான் அந்த 50 பொய் சொல்லுகிறவனாக இருந்த ஒருத்தன் இப்படியே நாள் கடந்து போகும்போது ஒரு நாள் வரும் பொய்யே சொல்லாதவனாக மாறி போயிடுவான். இதுதான் பரிசுத்தமாகுதல். இது ஒரு ப்ராசஸ், இது தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியம். நிறைய பேர் நான் முன்னாடி செஞ்ச பாவத்தையே செய்கிறேனே, நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்னு சொல்லி சோர்ந்து போயிடுறாங்க. இன்னும் நிறைய பேர், அவன் பாருங்கள் ஏற்கனவே செஞ்ச தப்பு தான் செய்கிறான், அப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு ரட்சிக்கப்படாததுக்கு வித்தியாசமே கிடையாது, அப்போ நான் ஏன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவனுடைய ரட்சிப்பையே எள்ளி நகையாடிக்கிட்டு இவங்களும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. காரியம் இதுதான், ரட்சிப்புங்கிறது ஒரு துவக்கம், பரிசுத்தமாகுதலின் துவக்கம். அது முடிவு கிடையாது, அது அன்னைக்கு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகிறது. அதுக்கு முன்னால் அவன் நீதி செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது. பவுல் சொல்லும்போது சொல்கிறான், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அதை செய்கிறதுன்னு சொல்லி. அதுதான் உண்மை. ரட்சிக்கப்படும் போது குமாரன் நம்மை விடுதலை ஆக்கிறார், அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்மை நீங்கிறாக்கிறார். நீங்கின அப்புறம் எனக்கு இப்போ நீதி செய்ய முடியும். நீதி செய்யணும் நான் தெரிந்து கொள்ளணும், நான் இனி பாவத்தை அல்ல தெய்வனை சேவிப்பேன், நீதியை செய்வேன்னு சொல்லி நான் சரியான காரியங்களை செய்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். சரியில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, தவிர்க்கணும்னு சொல்ல முயற்சி செய்கிறேன். இப்படி செய்ய 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 பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொண்டு கடைசியில் நான் நித்திய ஜீவனுக்குள்ளே போய் சேர்வேன். இவ்வளவு நேரம் நான் சொன்ன அவ்வளவு காரியத்தையும் ஒரே வசனத்தில் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், அதாவது ஆட்டோமேட்டிக் அடிமைகள் ஆகிறது இல்லை, நான் அடிமைகளாக இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறது, நான் இனிமேல் பாவத்துக்கு இல்லாண்டுவேன், இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஜீவிப்பேன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னால் நம்ம ஒப்பு கொடுக்குறது அடிமைகள் ஆனதுனால். அப்படி நான் நீதி செய்வேன், நான் இனிமேல் பிரியமாய் செய்வேன் ஒப்பு கொடுக்கறதுனால என்ன என்ன பலன் கிடைக்குதா? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அதுக்கு முன்னால் வாய்ப்பே கிடையாது, பரிசுத்தத்தை பற்றி பேசவே முடியாது. ஆனால் இப்போது பரிசுத்தமாகுதல் என்கிற ஒரு காரியம் கொடுக்கப்படுது. அந்த ப்ராசஸை பெற்றுக்கொள்கிறது எனக்குள்ள பலன். நான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொன்னால் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி வசனம் சொல்லும். எனவே பரிசுத்தமாகிறது எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரிசுத்தமாகிறது ரட்சிக்கப்படுகிறதில் துவங்குது, தொடர்ந்து நீதி செய்யும்போது பரிசுத்தமாகுதல் தொடருது, தொடர்ந்து கடைசியாக நம்ம போய் முடியும் போது அதனுடைய முடிவு நித்திய ஜீவனில் போய் முடியுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.